கூடுதல் 360 டிகிரி கொண்ட பலகோணம், நாற்கரம், முக்கோணம், ஐங்கோணம், அறுங்கோணம். நாற்கரம் ஒரு கோணத்துக்கு வைப்பு எவ்வளவு? 436. இப்ப நாற்கரம் தெளிக்க முக்கோணங்களின் கூடுதல் 360 கொண்ட பலகோணம் நாற்கரம். குவாட்ரல் லேட்ரல் இங்கிலீஷ்ல நாற்கரம். ஒரு மிதிவண்டியின் விலை 1500. அந்த கணக்கு சொல்லல, காலையில சொல்லிட்டல சொல்லல, போராட்டத்துக்கு எழுதல தெளிஞ்ச. ஒரு மிதிவண்டி இந்த கணக்கு ஏற்கனவே நடத்துறது அப்படியே வந்து இந்த கணக்கு. ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு மிதிவண்டியின் விலை 1500. இதனை 1350 ரூபாய்க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? ஒண்ணு வேணுமா, இங்க வருமா? மிதிவண்டி விலை எவ்வளவுமா? ஒண்ணு வேணுங்க. கீழே 15%, 12%, 10%, 11% கொடுத்திருக்கியா. நீ எப்பவுமே எதுக்கு பார்த்தாலும் 10%. 10% என்ன வேணும்னா ஒண்ண கழிச்சது 1500 ஒரு சதவீதம் எடுத்துரு. எவ்வளவு இப்ப 10%? 1500 ரெண்டு 10 by 100 போட்டு அடிக்கல வேண்டாம். 10% என்றால் என்ன அர்த்தம்னா எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுல கடைசி ஒரு நம்பரை தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். புரியல? அப்ப 1500 புள்ளி 1500 கடைசியில ஒரு சீரம் எடுத்த 150 ரூபா. இப்ப 1500 150 கழிச்சா 1350. அப்ப எத்தனை சதவீதம்? அதான் கொஸ்டின். 10%. புரியுதா? இது அப்படியே நான் கொடுத்தவனுக்கு அப்படி வரிமாறா பண்ண 1500 நான் கொடுத்தேன், 1350 நான் கொடுத்தேன், அப்படியே வரும். அடுத்த கணக்கு 50 by 3 12% எவ்வளவு? 50 by 3 12% எவ்வளவு? 50 by 3 12% எவ்வளவு? இங்க வர ஒண்ணு வேண்டாம், இங்க வர. நீ இப்படி வேண்டாம், இப்படி இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்தா நீ ஒண்ணு கேட்ப. இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்தால் இங்கிலீஷ பாரு, தமிழ்ல உனக்கு பாத்தீங்கன்னா புரியாது. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல வந்து இந்த கணக்கு மட்டும் பாரு. இந்த மாதிரி கணக்கு வந்தா 50 by 3 12%, அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். இங்க நல்லா சொல்லி 12% இங்கிலீஷ் குடிக்கா 12% ஆஃப் எவ்வளவு? 50 by 3 இப்படின்னு குடிப்பியா? நல்லா ஒண்ணுமே வேணாம், 12 இருக்கிறது அப்படியே எழுது, எதுவே செய்யல. 12% ஆகுது பை 100, ஆஃப்ல பெருக்கல் அர்த்தம். ஆஃப்ல பெருக்கல் அர்த்தம் 50 by 3. இப்போ நாமளே 12 ஒரு 3 இது ஒரு இது எவ்வளவு? இது எவ்வளவுமா? 1 50 50, 2 50 50. அப்ப 4 by 2, 1 2 2 2 2 4, ஆன்சர் வந்து 2. புரியுதா? இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்தால் நீ தமிழ்ல அதுல குழப்பு. 50 by 3 இன்ட்டு 12 by 2 அதான் குழப்பம். கிரீஸ்ல என்ன இருக்குதோ அப்படியே எதுவுமே பண்ண வேண்டாம். 12% 12% ஆஃப் லிமிட் எவ்வளவு இருக்கணும் அதில் அப்படியே அடிச்சு போட்டு. புரியுதா? இங்கிலீஷ்ல பார்த்து தமிழ்ல பார்த்து அப்படியே மயக்கம் வந்துடும். கொஞ்சம் மாத்தி போட்டீங்கன்னா தப்பு வந்துடும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டால் என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கணக்கு முடிச்சு வந்துடுது, அங்க சொல்லி கொடுத்துரு. போலீஸ்ல ரெண்டு கணக்கு வந்துடுது, ரெண்டு கணக்கு வந்துச்சு. இது மாதிரி வந்துச்சுன்னா எழுதிடுறேன் உங்களுக்கு அடுத்த வாரம் அந்த கணக்கு சொல்றேன், போலீஸ் இல்லாதவங்களுக்கு. சரி, அடுத்து மிகச்சிறிய பகுதியல் இது எப்படின்னு சொல்லணும். சும்மா நீ வேற மொட்டை மனப்பாடம்ல எனக்கு சொல்ல, என்னுடைய பொறுத்தளவுக்கு தியரி வந்து சும்மா மொட்டை மனப்பாடம் இருக்கூடாது. ஷார்ட்கடும் தெரிஞ்சுக்கிட்டு நீலக்கடும் தெரிஞ்சுக்கிறேன். சரி,
மிகச்சிறிய பகுஜன் அப்படின்னா இதுல ஒன்னு ரெண்டு நாலு ஆறு எது நாலு எப்படி சொல்ற சரி 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 இங்க இருப்பான் இங்க ஒன்னு இது ரெண்டு ஒன்னு வந்து ரெண்டுக்குமே சேராது அடுத்தது ரெண்டு வகுக்கு மூணு பகாயிரம் வகுக்காது அடுத்த என்னது நாலு அப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கு புரியுதா அப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கு அப்ப முயற்சிக்கு எது நாலு புரியுதா சொல்லறா யார் மத்தவர்களை விட்டாரு அப்படியா பகாய் வந்து மேல எடுத்தாரா சரி ரைட் ஓகே அப்ப சொல்லி இந்த வேஸ்ட் நீக்க மாட்டில வேற போட் பண்ணல ஒரு இது நான் அப்படியே யோசனை விட்டேன் தவிர ஆன்சர் பண்ணும்போது சரி இப்ப ஒரு கணக்கு நான் சொல்றேன் இப்ப நீங்க இப்ப ஒரு கணக்கு சொல்ற அவர் சொல்லியிருக்காரு மட்டும் பாரு ஒரு குழந்தைக்கு 200 மில்லி லிட்டர் சொல்ல இப்ப ஆன்சர் சொல்லி ஆள் வாங்குறேன் 8 லிட்டரா வேற ஆன்சர் பார்த்து சொல்லலாம் கொஸ்டினியே சொல்லாம ஆன்சர் சொன்னா என்ன அர்த்தம் அப்ப போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அது எப்படின்னு சொல்லணும் 8 லிட்டர் எப்படின்னு சொல்லணும் சரி ஒரு குழந்தைக்கு 200 மில்லி லிட்டர் பால் வீதம் ஒரு குழந்தைக்கு 200 லிட்டர் பால் வீதம் பால் வீதம் 40 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் 40 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான பாலின் அளவு இந்த கணக்கு நடத்தினாரா நடத்தினாரா ஏமா எந்திரிச்சு போறேன் இல்ல தெரியும் 40 குழந்தைகள் கொண்ட வகுப்பில் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான பாலின் அளவு இங்க வேற நல்லா கவனி நல்லா கவனி சரி ரைட்டா உனக்கு புரியுதா ரைட்டா இங்க வேற எவ்வளவு அபுஷிதமாச்சு ஒரு குழந்தைக்கு எவ்வளவு 200 லிட்டர் சார் 200 லிட்டர் 200 லிட்டர் குடிச்சு அந்த பிள்ளை என்னன்னு கேக்குறது மில்லி லிட்டர் சரி இது என்ன கேக்குறியா 40 குழந்தைக்கு எவ்வளவு கேக்குறியா இங்க நல்லா கேள்வி ஒரு குழந்தைக்கு 200 மில்லி லிட்டர் நீ கணக்கு இப்படியும் நீ இதெல்லாம் வளர்க்கவே பெருக்கவே வேணாம் நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்க ஏன்னா கவனிமா ஹலோ 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 நான் சொல்றதை மட்டும் கவனி ஒரு குழந்தைக்கு 200 மில்லி லிட்டர் சரி ஒரு லிட்டருங்கிறது எவ்வளவு 1000 அது புரியுதா ஒரு லிட்டருங்கிறது 1000 ஒரு குழந்தை 200 குடிக்குதுன்னா 1000 எத்தனை எத்தனை உதவு 5 அப்ப 40 லிட்டர் எவ்வளவு குடிக்குது 40 குழந்தை எத்தனை லிட்டர் குடிக்குது அவ்வளவு 8 5 அவ்வளவுதான் முடிஞ்சு சாதாரண இப்படி போடையா நீ எப்படி போடையா எதுக்கு வளர்க்கிற பெருக்கிற எப்படியே போறாதீங்க நான் சொல்றேன் ஏதாவது சொல்லணும் பெருக்கிற வளர்க்கு இந்த மாதிரி சொல்லி வச்சக்கூடாது பார்த்தோன்னே ஆன்சர் மைண்ட்ல வழியா ஒண்ணுக்கு 200 அப்போ 1 லிட்டருன்னா 5 பேர் 1 லிட்டர் 5 ரைட்டு 8 5 40 குழந்தைங்க 8 5 8 மனசுக்குள்ள போடுங்கன்னா உட்காந்து அழிச்சு பெருக்கி அழுப்பு அப்புறம் ஒரு கணக்கு கொடுத்துருக்க மாதிரி ரொம்ப கேன பையனான ஒரு கணக்கு எப்படின்னா ஒரு பேருந்தில் முதல் வாரத்தில் 27432 ஒரு பேருந்தில் 27432 முதல் வாரத்தில் 27432 இரண்டாவது வாரத்தில் 16758 வசூல் ஆகிறது இரண்டாவது வாரத்தில் 16758 வசூலாகிறது முதல் வாரத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாவது வாரத்தின் வசூல் எவ்வளவு குறைவு ஏமாப்பா அது இரண்டாவது வாரத்துக்கு இது ரெண்டு எவ்வளவு குறைவு அப்ப எவ்வளவு என்ன காலிச்சு போடு இதெல்லாம் ஒரு கணக்கா 10674 வருதா ஆமா இது ஒரு கணக்கு உங்களுக்கு
பார்த்தாதே ரொம்ப பயங்கரமான கணக்கு. ஒண்ணு ஒண்ணுமே இல்லை, கணக்கு எதுவுமே இல்லை. 9 சென்டிமீட்டர் பக்க அளவுல கனசதுரத்தில், 3 சென்டிமீட்டர் பக்க அளவுல கனசதுரத்தில்